السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ديلي ون حديث نمبر 440. حديث أروي بالر حضرة سيدنا عبد الله بن جابر رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم قال الله من ترتودر صلى الله عليه وسلم أورغل كورين أرغل أنا قائد المرسلين ولا فخرا نان رسول مارغلودية தளபதியாக இருக்கிறேன். வல ஃபஹ்ரா அதில் நான் பெருமை கொள்ளவில்லை, அதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை. வ அன காதுமுன் நபியீன் நான் நபிமார்களில் இறுதி நபியாக என்னை கொண்டு அல்லாஹு தஆலா நபிமார்களில் சீல் வைத்து விட்டான். எனக்கு பின்னாடி வேறு நபி வரவிருக்காது. வல ஃபஹ்ரா அதிலும் நான் பெருமைப்படவில்லை. வ அன அவ்வலு ஷாஃபியின் நாளை மறுமை நாளில் இந்த உம்மத்தினர்களுக்காக முதல் முதலில் ஷஃபாத் செய்யக்கூடியவர் நான் தான், பரிந்துரை செய்யக்கூடியவரும் நான் தான். அவ்வளவு முஷஃபின் என்னுடைய பரிந்துரையைத்தான் அல்லாஹு தாலா மறுமை நாளில் முதல் முதலில் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹுடைய திருத்தூதர் தான் முதல் முதலில் ஷஃபாத்தை செய்யக்கூடியவர்கள். அல்லாஹுடைய திருத்தூதருடைய ஷஃபாத்தை தான் முதல் முதலில் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறானே, அந்த பரிந்துரையை தான் அல்லாஹு தஆலா முதல் முதலில் அங்கீகரிக்கிறான். வல அஃஹ்ரா இதில் நான் பெருமைக்காக சொல்லவில்லை. அல்லாஹுடைய திருத்தூதர் தன்னுடைய சிறப்புகளை தாங்களே சொல்லி இந்த சமுதாயத்திற்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கம் செல்லும் பாக்கியத்தை நமக்கு தந்த அருள்புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, கண்மணி நாயகத்திற்கு புகழ் மாலைகளை கண்மணி நாயகமே சொல்லும்போது இதெல்லாம் நாம் பாடம் உட்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய திருத்தூதருடைய புகழ்களை எடுத்துச் செல்வதில் ஒரு விதத்திலும் தடையில்லை. அது அல்லாஹு தஆலாவுடைய ஹபீபே நமக்கு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம்மை எல்லோரும் புரிந்து கொள்வானாக. இந்த ஹதீஸ் சுனன் தாரிமியில் 50வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.